ஆளுநர் எதிர்க்கட்சி தலைவர் போல் அரசை பற்றி பேசுவதை மத்திய சர்க்கார் வேடிக்கை பார்க்கிறதா அல்லது அவரை பேச தூண்டி விடுகிறதா என தெரிய வேண்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் கடுமையாக சாடினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக சார்பில் இரண்டாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் நாகர்கோவில் மாநகர மேயர் மகேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில் கலைஞர் அவர்களின் ஆற்றல் ஸ்டாலின் அவர்களிடம் என்ன உள்ளது என சிலர் கேட்கக்கூடும். இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி காட்டும் ஆற்றல் தளபதி ஸ்டாலினிடம் உண்டு என்பதை நிரூபித்து காட்டிவிட்டார் என கொம்பாதி கொம்பனாலும் விரல் நீட்டி குற்றம் கூற முடியாமல் ஆட்சி நடத்தி காட்டுகிறார் எனவும் பெருமையாக பேசினார். மேலும் சட்டமன்றத்தில் இயற்றி அனுப்பிய தீர்மானங்களை ஆளுநர் பார்த்துவிட்டு மாறுதல்கள் கூறி திருப்பி அனுப்பினாலும் அதை நாம் மாற்றாமல் அவருக்கு அனுப்பலாம் என்றும் அப்போதும் அவர் கையெழுத்து போட வேண்டும் என்றும் இந்திய அரசியல் சட்டம் சொல்கிறது என குறிப்பிட்ட அமைச்சர் துரைமுருகன் திராவிட மாடல் என்பது ஒரு அரசியல் கோஷம் என கூறுகிறார் ஆளுநர் என கூறினார். கோஷம் என்பது ஒரு உணர்ச்சி இல்லையா? ஒரு பாரதம் ஒரு இந்தியா என்பது ஒரு கோஷம் இல்லையா? கவர்னர் அவர்களே, நீங்கள் பீகார்காரர் என்றும் திராவிட மாடல் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது எனவும் அமைச்சர் துரைமுருகன் எடுத்துரைத்தார். தமிழக அரசை திறம்பட நடத்தி வரும் தாங்கள் எதிர்க்கட்சியை கூட சமாளித்து விடுகிறோம் என்றும், ஆனால் ஒரு ஆளுநர் எதிர்க்கட்சி தலைவர் போல் அரசை பற்றி பேசுவதை மத்திய சர்க்கார் வேடிக்கை பார்க்கிறதா அல்லது அவரை பேச தூண்டி விடுகிறதா என தெரிய வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டி வினாவினார் என்பது குறிப்பிடத்தக்கது.